மன்னர் இருக்கலம்பிட்டி முஸ்லீம் மத்திய மகாவித்யாலய பழைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் கூரே திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை மத்திய மன்னர் இருக்கலம்பிட்டி முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறு வருகை தந்த வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் கூரே அவர்களை பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வரவேற்றனர். இதன்போது வடமாகாண அமைச்சர் பா டினேஸ்வரன், வடமாகாண சபை உறுப்பினர் ஹபீபு முகமது ரயீஸ், மன்னர் வலயக் கல்வி பணிப்பாளர் திருமதி சுகந்தி செஸ்தியான் மற்றும் பாடசாலை பழைய மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விஜயத்தின் போது மன்னர் இருக்கலம்பிட்டி முஸ்லீம் மத்திய மகாவித்யாலய பாடசாலை இதுவரை எவ்வித அபிவிருத்தியும் காணாத நிலையில் குறித்த பாடசாலையினை அபிவிருத்தி செய்வது குறித்தும் பாடசாலையில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக குறித்த பாடசாலை கடந்த காலங்களில் மன்னார் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாடசாலையாக காணப்பட்டது. எனினும் கடந்த போர்க்காலத்தின் பின் குறித்த பாடசாலையின் செயற்பாடுகள் குறைவடைந்த நிலையில் தற்போது எவ்வித அபிவிருத்திகளும் கற்ற நிலையில் பாடசாலை இயங்கி வருகின்றமை தொடர்பில் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.